ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்கே சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான முறையில் நம்ம வந்து சுகரே சேர்க்காமல் டேட்ஸில் வந்து ஹல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ஃபஸ்ட்டு வந்து டேட்ஸை வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து சுடு தண்ணி ஊதி ஊற வச்சுக்கலாம். அது கூடவே வந்து கொஞ்சமாக பாதாம் வந்து 10 ஒரு 15 பாதாம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஊற வச்ச டேட்ஸை வந்து நம்ம மிக்ஸர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து 2 நெய் விட்டுட்டு நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்ச பாதாம் வந்து கொஞ்சம் நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு பாதி அளவு வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேரிச்சம்பழத்தை வந்து நம்ம வந்து கடாயில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து சுருண்டு சுருண்டு நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து நெய் ஊற்றுற இதெல்லாம் அப்சர்வ் ஆகணும். ஒரு 1/2 அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். அதை கரைச்சி வச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் வந்து ஒரு 10 கழித்து நம்ம திருப்பி ஒரு 2 நெய் விட்டு நல்லா கலரிட்டே இருக்கணும். அந்த பேரிச்சம்பழம் வந்து அந்த நெய்யை நல்லா அப்சர்வ் பண்ணுறோம். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வந்து கலரி விட்டுகிட்டே இருக்கணும். கலரை கலர் நல்லா வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வந்து கட்டியாகும். இது கூடவே வந்து ஒரு 1 அளவுக்கு நம்ம வந்து நெய் விட்டு கலந்துகிட்டே இருக்கலாம். நல்லா இது மாதிரி கலரி கலரி விட்டுகிட்டே இருக்கணும், கை விடாமல். இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் இன்னும் நல்லதாக இருக்கும். நம்ம ஸ்டீல் கடாயில் வச்சா நல்லா அடி பிடிச்சிரும். இப்போ கொஞ்சமாக வந்து 1 அளவுக்கு மில்க் பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு ஒரு டேஸ்ட்டுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆப்ஷன் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, எல்லாம் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இதேமாதிரி நம்ம கலரிட்டே இருந்தால் நல்லா கட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ திருப்பியும் கடைசியாக 1 அளவுக்கு நெய் விட்டு நல்லா கலரிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேட்ஸ் அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து இது மாதிரி வந்து பாதாம் வந்து போட்டு நம்ம வந்து எல்லாம் போட்டு ஆற வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான வந்து டேட்ஸ் அல்வா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், செம்மையாக இருக்குது. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து எந்த வித சக்கரை எந்த வித ஸ்வீட்டுமே நம்ம சேர்க்கல, வெறும் டேட்ஸ் மட்டுமே நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியானது. உங்களுக்கு இந்த டேட்ஸை வந்து நம்ம வந்து அப்படியே கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி வந்து டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தோம், அதனால ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.